ஹலோ பன்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவரை பற்றி, கல்லீரல் தமிழில் சொன்னால். இந்த கல்லீரல் நம்ம உடம்புல எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நெஞ்சுக்கு கீழே, அதாவது வலது பக்கத்தில் வயிற்று பகுதியில் அடி வயிற்று பக்கத்தில் மேற்புறமாக இருக்குது. இந்த கல்லீரலுக்கும் கீழே வந்து பித்தப்பை என்பது இருக்குது. ஸோ இந்த கல்லீரல் வந்து எந்த நேரத்தில் வேலை செய்யுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் இருக்க உறுப்புலேயே மிகப்பெரிய ஒரு உறுப்பு, ஒரு பெரிய ஒரு மிஷின் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கல்லீரல் தான். இந்த கல்லீரல் வந்து அவ்வளோ அற்புதமான வேலை செய்யக்கூடிய ஒரு மிஷினுங்க, ஒரு ஃபில்ட்ரு அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, இது எந்த நேரத்தில் வேலை செய்யுது, நம்ம உடம்பில் வந்து ஒவ்வொரு டைமிங்லேயும் ஒவ்வொரு உறுப்பு வந்து வேலை செய்யுது. அதே போல் இந்த கல்லீரல் எந்த நேரத்தில் வேலை பார்க்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இரவு 1 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரையிலும் இந்த கல்லீரல் வந்து வேலை செய்து அற்புதமாக வேலை செய்யக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பான முறையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கவும் கூடாது, முழிச்சிருக்கவும் கூடாது, இல்லை வேறு எதுவும் வேலை செய்யக்கூடாது. அப்படி அப்போ என்னங்க செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படுத்து தூங்கிவிடணும். அந்த நேரத்தில் கண்டிப்பான முறையில் தூங்கணும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா இரத்தத்தையும் அந்த 1 மணிலேருந்து அந்த 3 மணிக்குள்ளே அந்த டைமிங்க்குள்ளே வந்து இந்த கல்லீரல் என்ன பண்ணுதுன்னா, எல்லா இரத்தத்தையும் அது உறிஞ்சி எடுத்து அதுக்கு அதோட அந்த சிஸ்டத்துக்கு பக்கத்தில் கொண்டு வந்து சிஸ்டத்து உள்ளே விட்டு அந்த ஃபில்டர் விட்டு நம்ம இரத்தத்தை ஃபுல்லாக சுத்தம் செய்து, கிளியராக சுத்தம் செய்து, அதில் இருக்க அழுக்குகள், அதில் தேவையில்லாத நீர், என்னென்ன குறைகள் இருக்கோ அத்தனையும் கிளியர் பண்ணி நம்ம உடம்பு வந்து பியூராக மாற்றுது. சுத்தமான இரத்தத்தை காலையில் 3 மணிக்கு நம்ம உடம்புக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக போகிற மாதிரி செஞ்சிருது. எல்லா இரத்தமும் க்ளீன் ஆகிடும் அந்த டைமிங்குள்ளே. அப்படி நீங்கள் தூங்கலை, படுக்கலை அப்படின்னா, உங்களுடைய மறுநாள் வாழ்க்கை வந்து ரொம்ப சோம்பேறியாக சுறுசுறுப்பாகவே இருக்கவே இருக்காது, ரொம்ப சோம்பேறியாகவே இருக்கும். சரிங்களா, சோம்பேறியாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்காது. இது போக அடுத்து இன்னும் பல கல்லீரல் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் எல்லாம் வரும். வயிற்றில் வலி வரும், இல்லை சில கிருமிகள் வந்து தாக்கப்படும், இந்த மாதிரி குறைகள்லாம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதனால் கண்டிப்பான முறையில் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள். முழிச்சு நைட் வேலை பார்க்குறேன், அந்த வேலை பார்க்குறேன் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய உடம்பு வந்து நமக்கு எடுத்துக்கிடும். நம்ம உடம்பு வந்து நம்மளே கெடுத்துக்கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை, நமக்கு நம்மளே சூனியம் வைக்கிற மாதிரி. காசு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த பணத்தை இந்த மாதிரி உங்கள் உடம்பு பிறகு ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அந்த பணம் வந்து அதற்கே செலவாகிவிடும். அதனால் இயற்கை கொடுத்த இந்த உடம்பை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.